எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன நியூஸோடு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐபிபிஎஸ் பேனல் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஓக்கான நோட்டிஃபிகேஷன் டென்டேட்டி டேட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எஸ்ஓனா என்ன? பிஓ கிளர்க்கு தான் கேள்விப்பட்டிருக்கோம். எஸ்ஓ அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ யார் இந்த எக்ஸாம்லாம் அப்ளை பண்ணலாம், இதோட பேட்டர்ன் என்ன எப்படிங்கிறது ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ எஸ்ஓங்கிறது ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர்னு சொல்லுவாங்க. இதோட ஜாப் நேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா நேஷனலைஸ்ட் பேங்கோட ஹெட் ஆஃபீஸு, அப்புறம் ஜோனல் ஆஃபீஸில் தான் இதோட ஒர்க் பேஸாக இருக்கும் அர்பன் ஏரியாஸில். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எஸ்ஓக்கான குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்குறப்போ எம்பிஏ முடித்தவங்க, ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டு, ஐடி, அதுக்கப்புறமேட்டு வந்து லா ஆஃபீஸர், அதுக்கப்புறம் ராஜ்யசபா அதிகாரிகள், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் ஆஃபீஸர், முக்கியமாக அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட். இந்த போஸ்ட் என்னடா இது பெருசாக இருக்கு, எஸ்ஓங்கிறாங்களே பிஓவோட அடுத்த லெவல் அப்படின்றப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்போல்லாம் நினைப்பாங்க. கண்டிப்பாக கிடையாது மேம். இதில் ஹெச்ஆர், மார்க்கெட்டிங், அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்லாம் பொன்னான வாய்ப்புனே சொல்லலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா 10ல் 4 பேர் எடுப்பாங்க. 10 பேர் எழுதுறாங்க அப்படின்னா, இப்போ இன்டர்வியூ கிளியர் பண்ணுறாங்க அப்படின்னா 4:10 அப்படிங்கிற மாதிரி எடுப்பாங்க போஸ்டிங் லெவல் வந்து. ஸோ அப்படின்போது அவங்களுக்கு வந்து இது ஒரு வரப்பிரசாதமேனு சொல்லலாம். இதுக்கான வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து அதிகாரப்பூர்வமாக வந்து 10/8 வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தோன்னா இப்போ இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம என்னங்கிறதை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஐடி ஆஃபீஸர், அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர், ராஜ்யசபா, லா ஆஃபீஸர்ஸ், அப்புறம் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட், மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட், யாரா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த எக்ஸாம் இந்த டைமில் கண்டிப்பாக அவங்க அப்ளை பண்ணி படிக்கிறதுக்காக இது ஒரு பொன்னான வாய்ப்புன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது எந்த டேட்டில் எப்போ ஆன்லைன் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற டீட்டெயில்ஸை பார்க்குறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 2 நவம்பர் 2020 வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அடுத்தோட லாஸ்ட் டேட் அப்ளை டேட் வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் 23rd. ஸோ ஃபஸ்ட்டு லெவல் வந்து ப்ரிலிம்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்கும். அந்த ப்ரிலிம்ஸ் எக்ஸாம்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 26th-27th December அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதோட எக்ஸாமோடைய ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா January 20 சொல்லியிருக்காங்க. மெயின்ஸ் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி, இல்லை ஆல் டிக்கெட்டை வந்து எடுத்துகிட்டு January 24th வந்து அந்த எக்ஸாம் 2021 வந்துட்டு எழுதாம மாதிரி இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமோடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்க்குறப்போ இந்த போஸ்ட் வந்து ஒரு ஐபிபிஎஸ் பியூக்கு வந்து ஈக்குவலான போஸ்ட்னு சொல்லலாம். பிஓ எக்ஸாம் இருக்கு இல்லையா, ப்ரொபோஷனரி ஆஃபீஸர். ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ட்ரஸ்ட்டாக இருக்காது. பிஓனா ரொம்ப ட்ரஸ்ட்டாக இருக்கும். எஸ்ஓங்கிறது ட்ரெஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதுவும் ஹெட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா சேலரியும் வந்து ஹெவியாக இருக்கும். நிறைய வந்து பிஓக்கு ஈக்குவலாக வாங்குவாங்க. அதோட மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இது அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் இருக்கிறவங்களுக்குலாம் பேங்க்கில் நமக்கு வேலை இருக்கா அப்படிங்கிறதே தெரியாது. மார்க்கெட்டிங், ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்லாம் இது வந்து ஒரு பொன்னான வாய்ப்புன்னே சொல்லலாம். நிறைய பேர் இந்த போஸ்டிங் எழுத முடியாமல் தவிக்கிறாங்க. இன்றைக்கி நிறைய கேண்டிடேட் வந்து பிஓ கிளர்க்கு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் எஸ்ஓ மட்டும் அப்ளை பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கணும். இப்போ எம்பிஏ ஹெச்ஆர், மார்க்கெட்டிங்கு, அப்புறம் லா ஆஃபீஸர், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ராஜ்யசபா அதிகாரி, இது மாதிரி லெவலில் இருக்கிறவங்க மட்டும் தான் இதை வந்து அப்ளை பண்ண முடியும். கண்டிப்பாக அதை நீங்களாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் நவம்பர் 2 அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். வீடியோ கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள். இதில் லிங்க்கும் ஷேர் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து அப்ளை பண்ணிவிட்டு எக்ஸாமுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். சரி, எக்ஸாம் லெவல் என்னென்ன இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் தான். இது எதனுடைய பேட்டர்ன் படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க் எக்ஸாம் எக்ஸாக்டாக என்ன இருக்குது, ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ், அதேமாரி வந்து ஃபஸ்ட்டு லெவல் ப்ரிலிம்ஸ்லாம் என்ன வரும், ஆப்டிடியூடு வரும், ரீசனிங் வரும், இங்கிலீஷ் வரும், 1 hour 100 questions. அதேமாதிரி மெயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டிபார்ட்மெண்ட் பேப்பரில் வந்து ஒரு 75 questions கேட்பாங்க. இப்போ வந்து ஹெச்ஆர் அப்படின்னா ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் பேஸில். அதுக்கப்புறம் ரிமைனிங் எல்லாமே ஆப்டிடியூடு, ரீசனிங், இங்கிலீஷ் தான் வரும். அந்த ஜிகேங்கிற வரத்தில் உங்கள் டிபார்ட்மெண்ட் பேப்பர் க்வெஸ்சன்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ ஈஸியாக தான் இருக்கும். கண்டிப்பாக இது வந்து இதுக்காக வெயிட் பண்ணுறவங்க, இந்த அவேர்னஸ் தெரியாதவங்களுக்கு இது கண்டிப்பாக அந்த வீடியோ செஷனை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டுக்குலாம் வந்து பக்காவான ஒரு வாய்ப்புன்னே சொல்லலாம். ஏன்னா 10ல் 6 பேர் எடுப்பாங்க அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில், 10ல் 4 பேர் எடுக்கிறது வந்து மார்க்கெட்டிங் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் எடுப்பாங்க, ஐடியில் வந்து 10ல் 2 பேருக்கு எடுப்பாங்க, லா ஆஃபீஸர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தான் வந்து அப்ளை பண்ணுறவங்க அனைத்து பேரும் எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் இந்த எக்ஸாமாக எழுதுறதே கிடையாது. அவங்களுக்கு தான் இது வந்து ஒரு பக்காவான எக்ஸாமாக நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள், எழுதுங்க. ஆல் த வெரி பெஸ்ட் டு ஆல்.